ஒரே நாளில் நடைபெற்ற பல சம்பவங்கள். சனிக்கிழமை மரண தினம் என அறிவித்த இஸ்ரேல் ஊடகங்கள். சுரங்கம் கன்னிவெடி என அடுத்தடுத்து தாக்குதல்கள். கடந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 5 இஸ்ரேல் படையினர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் சனிக்கிழமையும் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதில் டைர் அல் பலாவின் சுரங்கத்திற்குள் இஸ்ரேல் படையை வரவழைத்து கண்ணிவெடி தாக்குதலை அரங்கேற்றியதாகவும் அதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம், மேலும் படுகாயமடைந்திருக்கலாம் என ஹமாஸ் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்களை மீட்க டாங்கிகள் வந்தபோது அவற்றை குறிவைத்தும் கன்னிவெடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இதனிடையே கான் யூனிஸில் குண்டுவெடிப்பில் பாராட்ரூப் படையைச் சேர்ந்த ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே அல் கசாம் படை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெய்ர் அல் பலாவின் கிழக்கு பகுதியில் இஸ்ரேலின் மெர்காவா டாங்கிகளை அல் யாசின் 105 எரிகணைகள் மூலம் தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ரஃபாவில் பாலஸ்தீன குழுக்களுடன் நடந்த சண்டையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் பலர் காயமடைந்து மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சனிக்கிழமையை மரண தினம் என குறிப்பிட்டுள்ள ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் விமானங்கள் மூலம் காயமடைந்தவர்கள் இஸ்ரேலுக்கு தூக்கிச் செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளன. வடக்கு மற்றும் தெற்கு காசாவை பிரிக்கும் நெட்ஸரிம் கேரிடர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமையகத்தை குறிவைத்து அல் அக்சா தியாகிகள் படை தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது.